நான்கு வயது மைட்டகான் பாதிப்பினால் வருகின்ற ஒரு பரம்பரை நோயால் அவள் பாதிக்கப்பட்டிருக்கின்றாள் அவளுக்கு நடக்க முடியாது சரியாக பேச வராது அவளது சகோதரி லில்லிக்கு அந்த பாதிப்பு கிடையாது நலமுள்ள குழந்தைகளை பெறுவதில் சிக்கல் உள்ள தம்பதிகளுக்கு மூன்றாவது பெண்ணொருவரிடம் இருந்து டிஎன்ஏக்களை பெற்று உதவும் வகையிலான ஒரு தொழில்நுட்பத்துக்கு அனுமதி வழங்குமாறு இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நடைமுறைகளை அனுமதிக்கும் வகையில் சட்டத்தில் மாற்றம் கொண்டு வருவது எங்களது இரு பிள்ளைகளுக்கும் ஒரு வாய்ப்பை தரும் என்று நாங்கள் நினைக்கிறோம் இந்த மைற்றிக் நோய் எதிர்காலத்தில் பரவுவதை தடுக்க முடியும் இது ஒரு பரம்பரை நோய் பெண்களின் வழியில் இது கடத்தப்படுகிறது மூன்று பேரில் இருந்து குழந்தை உருவாகுவது என்று இதனை யாரும் விவரிக்க நினைத்தால் இங்கு உண்மையில் அந்த குழந்தையின் தோற்றம் பழக்க வழக்கம் ஆகியவை அடங்கலான முக்கிய பரம்பரை அலகுகள் அனைத்தும் அதனது தாய் தந்தையிடம் இருந்து மாத்திரமே வருகின்றன கொடையாளியின் மரபணுக்கள் இங்கு ஒரு உடற்பாகத்தை பொருத்துவது போல் மாத்திரம்தான் ஆனால் அது முற்றாக மறைந்தே இருக்கும் ஆனால் இங்கு இந்த மரபணு ஒரு உடற்பாகத்தை பொருத்துவது போல் மாத்திரமில்லாமல் பரம்பரை பரம்பரையாக ஒரு குழந்தையில் தொடரும் மனித மரபணுக்களில் ஒரு நிரந்தர மாற்றமாக அது இருக்கும் இந்த முறையை திருச்சபை தலைவர்கள் எதிர்க்கின்றார்கள் இது நாமே தேவைக்கேற்ற மாதிரி ஒரு குழந்தையை வடிவமைத்துக் கொள்ளும் நிலைக்கு கொண்டு போய் தள்ளிவிடும் என்று அதன் விமர்சகர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் இதனை அரசாங்கமும் முக்கிய விஞ்ஞான நிபுணர்களும் ஆதரிக்கின்றார்கள் விஞ்ஞானமும் அதன் பாதுகாப்பான தகவல்களும் இருக்கின்றன பல குடும்பங்களுக்கு அது தேவையும் படுகிறது இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த குடும்பங்களை நாம் ஏன் கஷ்டப்பட விட வேண்டும் நமது கையில் இது இருக்கும்போது அது தேவையற்றது இதற்கு அங்கீகாரம் கிடைத்தால் இதற்கான அனுமதி பத்திரங்களை வாங்க மருத்துவ நிலையங்கள் விண்ணப்பிக்க முடியும் அதன் மூலமாக பிறக்கக்கூடிய முதல் குழந்தை அடுத்த வருடமளவில் பிறக்கும்